ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபியோட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவியோட தான் வந்திருக்கோம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு துண்டு பெரிய துண்டை எடுத்து நான் 5 கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதுக்கான மசாலா அரைக்க வேண்டியது, அவ்வளோதான். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆன உடனே தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வரமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறது ரொம்ப சுலபம், அதிகமான இன்க்ரீடியன்ட் தேவையே இல்லை. மசாலா வந்து அதிகமாக போட தேவையில்லை. அதுக்கப்புறம் 3 தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, சோம்பு இதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட மட்டன் மசாலா தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா, மட்டன் மசாலா இது நான் எடுத்திருக்கேன். இந்த மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 3 டீஸ்பூன் இல்லைருந்து 4 டீஸ்பூன் வரும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் ஆட் பண்ணலை. 1 கிலோவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது டீஸ்பூன் அப்படின்னா 4 டீஸ்பூனில் கரெக்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்காக லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தனால லெக்காகவும் இருக்கும். ஸோ 1 கேஜி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதே 1/2 கிலோ செஞ்சீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம 1-10 நிமிஷம் போல் அப்படியே மசாலாலாம் இறங்கட்டும். அப்படியே வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மசாலாலாம் போட்டு செய்கிறத விட இது வந்து கம்மியான மசாலா போட்டு நம்ம செய்கிறோம். ஸோ இப்போ 1-10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இதுலேயே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், நல்லா எந்தளவுக்குன்னு சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி விட்டாலே உங்களுக்கு நல்லா ரா ஸ்மெல்லாம் போயிருக்கும், அதாவது பச்சை வாசம்லாம் போயிருக்கும். நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம வேகிற அளவுக்கு இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒயிட் ரைஸ்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். நான் தேவையான அளவு, அதாவது 1 டம்ளர் தண்ணி விட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு ஆஸ்மெல் போகிறக்கு 10 நிமிஷம் அப்படியே விட்டோம். இப்போ ஒரு நான் 15 மினிட்ஸ் அப்படியே விட போகிறேன். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்பயுமே எந்த நான்வெஜ் இருந்தாலும் சரி கொத்தமல்லி தழை தூவுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் 15 மினிட்ஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுற பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.